எபிசோட் 6 அப்பூர்ணிமாவும் மாயாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. எஸ்டர்டே நடந்த ஜோவிகா விசித்ரா மேம் இஷ்யூஸ். ஜோவிகா வந்து ரொம்ப மெச்சூர்டாகவும் ரொம்ப கிளியராகவும் பேசுகிறாங்க. விசித்ரா மேம் பேசுகிறதுல எந்த பாயிண்ட்டுமே இல்லை, ஆனாலும் அவங்க சொல்கிற பாயிண்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ பிரதீப் வந்து விசித்ரா மேம் கிட்டே, நீங்கள் அவர் ஐட்டம் டான்ஸர் தானே, அதை யாராவது தப்பாக பேசி, உடனே விசித்ரா மேம் வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த டாப்பிக்குள்ளே ரொம்ப பெருசாக போக விடலை பிரதீப்பை. தென் வந்து பிக் ஹவுஸும் ஸ்மால் ஹவுஸும் கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. மூவிஸ் நேம் காதில் சொல்லி அதை ஆக்ஷன் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்களா அந்த கேம். ரவீனா வந்து கூல் சுரேஷ் காதில் வந்து மூவியோட நேம் வந்து சொன்னாங்க. ஸோ கூல் சுரேஷ் வந்து அதை ஆக்ஷன் பண்ணாங்க. ஸோ அந்த நேம் வந்து மாயா அந்த டைம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதை அகெயின் சொல்கிறதுக்காக கூல் சுரேஷ் வந்து கொஞ்சம் லைக் சிக்னல்ஸ் மாதிரி காட்டிகிட்டு இருந்தார். அது கொஞ்சம் கண்ணடிச்சு ஒரு மாதிரி சிக்னல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ மாயா அப்போ வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அந்த டாபிக் முடிஞ்சு. தென் அகெயின் பூர்ணிமாவும் மாயாவும் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் கூப்பிட்ட விதமே தப்பு, அவனோட இன்டென்ஷன் தப்பு, வாயை உடைச்சிருப்பேன் அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருந்தாங்க. அகெயின் பாய்ஸ் எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க பெட்ரூமில். ஸோ மாயா அங்கேயும் போய் இந்த இன்டென்ஷன்லாம் என்னை கூப்பிடாதீங்க, அவங்க இன்டென்ஷன் தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி, இதை நீ அங்கேயே சொல்லியிருக்கலாமான்னு கூல் சுரேஷ் கேட்டாங்க. நான் அங்கே தான் சொன்னல சிக் திரும்பி அசிங்கமாக கூப்பிடுறேன் அப்படின்னு. தென் வீக்கெண்டில் கமலகாந்தன் சார் வந்தாங்க. அனுபவம் எப்படி இருந்துச்சு இந்த 1 வீக் அப்படின்னு எல்லாருக்கிட்டுமே கேட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரீசன் சொல்லியிருந்தாங்க. வீட்டில் நமக்காக நிறைய பேர் விட்டு கொடுப்பாங்க, ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து எல்லாருக்காகவும் விட்டு கொடுக்கணும். ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது, முன்னாடி பேசுவாங்க பின்னாடி பேசுவாங்க இதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்தோம். பாபா சாரோட இன்டென்ஷனே வந்து பிக் பாஸ்க்கு வந்தது என்னோடய டார்க்கட் சைடை நானே பார்க்கணுன்றதுக்காக தான். நான் கதை சொல்லி இங்கே 4 பேருக்கு வந்து வெளியே போய் புக் ரீட் பண்ணணும்னு தோணுது. ஸோ என்ன புக் ரீட் பண்ணணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அப்புறம் தென் கமலஹாசன் சார் வந்து நேற்று இஷ்யூஸ் ஆன மோஸ்ட் ரொம்ப ஃபயரான இன்சிடென்ட்ஸான அனன்யா விசித்ரா மேம் ஜோவிகா விசித்ரா அந்த டாப்பிக்குள்ளே என்டர் ஆனார். ஃபஸ்ட்டு அனன்யாவை கேட்டாங்க. அனன்யா வந்து அகெயின் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு டேட்டூஸ் பிடிக்கும், அம்மா சொல்லி அனுப்பியிருந்தாங்க டோன்ட் ஷோ ஆஃப் த டேட்டூஸ் அப்படின்னு. பட் அகெயின் அகெயின் அதை பற்றி கேட்கும்போது அதை பற்றி என்னோடய பர்சனல் திங்ஸ்க்குள்ளே வர மாதிரி இருக்குன்னு அகெயின் அதே பாயிண்ட்டை தான் சொன்னாங்க. ஜோவிகாவுக்கு வரும்போது எஜுகேஷன் உங்களுக்கு பிடிக்காதா, எஜுகேஷன் தப்புன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. எஜுகேஷன் பிடிக்கலன்னு ஜோவிகா சொல்லலை, அது தப்புன்னு சொல்லலை. எனக்கு சுத்தமாக வரல, நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன், எனக்கு சுத்தமாக வரல, ஸோ நான் பண்ணலை. ஜென்ரேஷனோட கேப்னால தான் இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது. ஸோ ஒரு விஷயம் இந்த ஜென்ரேஷனுக்கு ஈஸியாக புரியலாம், ஒரு விஷயம் அந்த ஜென்ரேஷனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இப்போதெல்லாம் நியூவாக வந்திருக்கும். ஸோ அவங்க டக்குன்னு சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எஜுகேஷன்றது அந்த ஸ்கூல் காலேஜஸில் போய் கிடைக்கிற அதுதான் எஜுகேஷன் இல்லை, அவுட் சைட் த கேம்பஸ் கூட கிடைக்கும். நான்லாம் மோஸ்ட்லி அப்படி தான் கேதர் பண்ணேன். நிறைய பேர் இன்றைக்கி நிறைய படிக்கிறாங்க, பட் அவங்களுக்கு அதை பற்றி நாலேஜே கிடையாது. எக்ஸாம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் படிக்கிறாங்க, பட் அந்த அவங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக தெரியுமான்னா தெரியல, பட் படிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சில விஷயம் ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் எல்லோரும் பார்த்தா விஜயும் 10th தான், விஷ்ணுவும் 10th தான். ஸோ இது மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து எஜுகேஷனில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. ஸோ விசித்ரா மேம் சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே இருக்க எல்லாருமே வந்து டிஸ்கண்டினியூ 10th. ஸோ எஜுகேஷன் பற்றி அவ்வளோவா வேலிடாக தெரியாது. அவங்க வந்து ஒரு ஐட்டம் டான்ஸராக இருந்தாலும் அவங்களுக்கு எஜுகேஷன் வந்தோன்னு அவங்களுக்கு ஒரு கிரேட் கிடைச்சதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இட்ஸ் ரைட், அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. என்ன லைக் Day 1 வந்து என்னோடய இன்ட்ரோ வீடியோ ஷோயின் பண்ணும்போது என்னோடய கிளாமர் ஃபோட்டோஸ் எங்கஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஷோயின் பண்ணாமல் என் டாக்டரேட் சர்டிஃபிகேட் காட்டினாங்க. ஸோ ஒரு கிளாமரட் ஆக்டர்ஸ் வந்து ஒரு டாக்டரேட் பண்ணது ஒரு பாயிண்ட்டாக பேசுகிறாங்க. அதனால் எஜுகேஷன் ஒவ்வொரு லைஃப் சர்க்கிள் ஒவ்வொரு இடத்துலையும் எஜுகேஷன் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதுதான் கம்பல்ஷன், எல்லோரும் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. படிக்கலைனாலும் அதில் நாலேஜ் இருந்தால் ஓகே. இன்கேஸ் ஏஜ் ஆனதுக்கப்புறம் கூட ஜோவிகாவுக்கு படிக்கலாம்னு தோணலாம், படிக்கலாம். கமல் சார் சொன்னார் இப்போவே டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, நீங்கள் விசித்ரா மேம் ஏஜ் வரும்போது கண்டிப்பாக அதிகமாக படிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பிகினிங்லேயே கமல் சார் வந்து நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசினார். அப்புறம் கமல் சார் பேசினதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு பிரேக் மாதிரி எழுந்திரிச்சு போகும்போது ஜோவிகா முன்னாடிலேருந்தே வந்து விச்சு விச்சு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதே தான் அவங்க கண்டினியூ பண்ணாங்க. பட் விசித்ரா மேம் வந்து டோன்ட் கால் மை விச்சு, கால் மை மேடம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொன்னது ஓகே,
அது ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து உனக்கு சொல்கிற ரைட்ஸ்லாம் கிடையாது, அவங்க ஒரு மாதிரி ரூடாக தான் பிகேவ் பண்ணாங்க. அதான் இவ்வளோ வந்து ரூடாக இருக்காதீங்க. ஸோ நான் மேடம் கூப்பிட்றேன், எனக்கு அது ப்ராப்ளம் கிடையாதுன்னு ஜோவிகா சொன்னாங்க. நான் கூப்பிட்றேன் பட் ஏன் இவ்வளோ ஒரு ரூடாக சொல்லணும், ரைட்ஸ் கிடையாது அந்த மாதிரின்னு. அதுக்கப்புறம் பூர்ணிமா, அனன்யா, ஜோவிகாலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஓகே, அவங்கள மேம் கூப்பிட்றது தப்பு இல்லை, நான் முன்னாடிலேருந்தே அப்படி கூப்பிட்டதுனால கூப்பிட்டுட்ருந்தேன். ஸோ அதையே அவ்வளோ ஒரு ரூடாக சொல்லணும், இதுதான் பெரிய மெச்சூரிட்டி, மெச்சூரிட்டின்னு சொல்கிறாங்களா, மெச்சூரிட்டி எங்கே ஷோயின் பண்ணணும்னு தெரியணும்ல. ஸோ எனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், கரெக்டான இடத்துல அந்த மெச்சூரிட்டியை ஷோ ஆஃப் பண்ணணும்ல. இன் பிட்வீனில் பிரதீப் வந்து எமோஷ்னல் ஆகிருக்கான். இன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரதீப் வந்து எமோஷ்னலாக இருக்கான். எப்பயுமே ஒரு மாதிரி அவங்க டே ஒன்லேருந்தே ரொம்ப ஃபோக்கஸ்டாக கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் பிரதீப் வந்து இந்த வீக் நான் எலிமினேட் ஆகிடுவனும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவங்க சொன்ன பெரிய பாயிண்ட் என்னென்னா, வெளியே இருக்க யாருக்கும் பிடிக்கல, உள்ளே இருக்கவங்களுக்கும் என்னை பிடிக்கலன்னா ஒரு மீன் இல்லையே லைஃப்பில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த டைம் வந்து இகோந்திரன் சார் சொன்னார், இந்த டைம் நீ மிஸ் ஆகிட்டுன்னா நான் சொன்ன மாதிரி மாற்றி ப்ளே பண்ணுன்னு. அது என்ன மாற்றின்னு யாருக்குமே தெரியல, ரூம்மேட்ஸ்க்குமே அது டவுட் தான், என்ன மாற்றி ப்ளே பண்ணணும்னு சொன்னார். ஆனால் பிரதீப் அதுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காரு, நான் மாற்றி ப்ளே பண்ணுறேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து பிரதீப் வந்து டிஸ்டர்பாகவே இருந்தார். அந்த டைம் வந்து விஷ்ணு போய் அதை, அந்த டைம் வந்து எல்லாருமே வந்து வேர்ட் சொல்லி அவங்கள மூட்லேருந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாங்க. மாயாவும் பிரதீப் நீ இல்லைன்னா ஃபன்னே எனக்கு கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தா, விஷ்ணுவும் அதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஹர்ட் பண்ணுற மாதிரி நீ பேசாத, நீங்கள் பேசினாலே எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை மறந்துட்டு நீ சொல்கிறது என் மைண்டுக்கு வருதுன்னு விஷ்ணுவும் மட்டும் டைரெக்டாகவே அவரை ரொம்ப ஹர்ட் பண்ணார். விஷ்ணுவும் அதை சொன்னான், உனக்கு ஒழுங்காகவே பேச தெரியல, நீ ரொம்ப ஹர்ட் பண்ணுற, அந்த பாயிண்ட்டை முதல்ல கிளியர் பண்ணிக்கோ அப்படின்னு விஷ்ணுவும் சொன்னார். அப்புறம் லாஸ்ட் வீக் பாபா சார் சொன்ன கதையில் ரொம்ப ஈர்த்த கதை, அந்த கேரளாவில் ஃபேமஸ் ரைட்டர் வந்து அவங்க வீட்டுக்கு ஊர்கா சேல் பண்ண வந்த கேர்ளோட ஹிப், அந்த எல்லாருக்கும் கதை கூட ஞாபகம் இல்லை, கதையோட பேர் கூட ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த பொண்ணோட இடுப்பு அந்த சீன் அது மட்டும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, நமக்கும் சரி ரூம்மேட்ஸ்க்கும் சரி. அதில் வந்து கமல் சார் வந்து அந்த கதையை ஆல்ரெடி படிச்சிருக்காரு. எல்லாருக்குமே வந்து அந்த பொண்ணு ஏன் சாரி கேட்டான்னு ஒரு டவுட் இருந்துச்சு, அந்த ரைட்டர் தான் தப்பு பண்ணார், அந்த கேர்ள் அந்த பொண்ணு ஏன் சாரி கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். கேர்ள்ஸ் டீம்லேயும் சரி, கேரக்டர் இல்லை, இந்த கதையில் ஒரு கேரக்டரே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் வந்து கேரக்டரே இருக்க முடியாது, ஒருத்தவங்க வந்து நான் பண்ண தப்பை வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. நான் ஒரு தப்பை பண்ணும்போது லைக் ஷோ ஆஃப் பண்ணவே யோசிக்கணும் போது நான் ரொம்ப ஃபேமஸ் பிளேஸில் இருக்கேன், ஆனால் நான் வந்து சொல்கிறேன், வெளியே சொல்கிறதுக்கு தயங்காமல் சொல்கிறேன். அதுதான் இந்த கதையோட நோக்கம். அந்த பொண்ணு எப்போ சாரி கேட்டான்னா, அடிச்சுட்டு நான் உங்களை வந்து என்னோட காலேஜ் மேமோட பார்த்துருக்கேன், நீங்கள் போய் இந்த வேலை பார்த்துட்டீங்க, என்ன அடிக்கிற சூழ்நிலைக்கு ஆளாக்கிட்டீங்க, அப்போ தான் சாரி கேட்டா. ஸோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாபா சார் ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, அவர் வந்து கதை கேட்குறவங்களோட உணர்ச்சியை பார்ப்பார், இவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே கதை சொல்லியும் பிரயோஜனம் கிடையாதுன்றனால அவர் ஷார்ட்டாக முடிச்சிட்டார். அன்றைக்கி அவர் கதை சொன்ன விதமும் எனக்கு அவர் ரொம்ப அதில் ஆழ்ந்து சொல்வார், அன்றைக்கி அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லை, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு கமல் சார் சொன்னார். அப்புறம் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி பற்றி ரூம்மேட்ஸ் கிட்ட ஓட்டிங் கேட்டுட்ருந்தாங்க. அதில் ஃபைனலாக வந்ததில் ஜோவிகா, விக்ரம், நிக்சன். இதில் வந்து ஜோவிகா, விக்ரம் வந்து பிக் ஹவுஸ்லேருந்து சூஸ் பண்ணாங்க. ஸ்மால் ஹவுஸ்லேருந்து ஒன் அண்ட் ஒன் நிக்சன் மட்டும் எல்லாருமே அதே பர்சனை தான் சூஸ் பண்ணாங்க. ஃபைனலாக டாஸ்க் கொடுத்தாரு பிக் பாஸ், அதில் ஜோவிகாவும் விக்ரமும் சேம் வந்தாங்க. பட் விக்ரம் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் கேப்டன் வந்து விக்ரம் தான். விக்ரமோட கேரக்டர் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக இருக்குது, எல்லாருக்கிட்டுமே வந்து ரொம்ப காமாகவும் அவர் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. டே ஒன்லேருந்தே இது வரைக்கும் யாரையும் ஹர்ட் பண்ணதில்லை, பெருசாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணலை, அவருக்குரிய ஒர்க் அவர் பண்ணார். அந்த பேசுகிற வே வந்து ரொம்ப பேஷண்ட்டாகவும் ரொம்ப பொலைட்டாகவும் இருக்கும், ஒரு சின்னதாக கூட யாரையுமே ஹர்ட் பண்ணல, அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. இந்த டே இப்படி தான் முடிச்சிருக்கு. விசித்ரா மேம்க்கு இன்னும் ஜோவிகா மேலே இருக்க கோவம் குறையவே இல்லை, அனன்யா மேலேயும் கோவம் குறையவே இல்லை. ஸோ இது இப்படியே தான் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஐ திங்க் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஏதாவது சேஞ்ச் ஆகும்போது தான் அவங்க மைண்ட் சேஞ்ச் ஆகும்.